விளையாட்டா செய்யற சில விஷயங்கள் விபரீதமா போய் முடிஞ்சிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி தன்னோட சக நண்பர்கிட்ட கொரோனா வைரஸ் வருது தள்ளி நில்லுன்னு சொன்ன நண்பரை கத்தியால கழுத்திலேயே குத்தி கொலை செஞ்சிருக்கார் சக நண்பர். எங்க எப்படி நடந்தது இந்த சம்பவம்? ஊட்டி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் வேலை செய்து வந்தவர் ஜோதிமணி. இவர் சம்பவத்தன்று தனது இரண்டு நண்பர்களோடு சேர்ந்து ஊட்டி B1 காவல் நிலையம் செல்லும் சாலையோரத்தில் உள்ள ஒரு சிறிய தேநீர் கடையின் முன்பு பகல் 12 மணி அளவில் மீன் வறுவல் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளார். அந்த சமயத்தில் அருகில் உள்ள பேக்கரி ஒன்றில் பணியாற்றி வரும் தேவதாஸ் என்பவர் அந்த தேநீர் கடைக்கு வந்திருக்கின்றார். அப்போது மீன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஜோதிமணி தேவதாசை பார்த்து கொரோனா வைரஸ் வருது தள்ளி நில்லு என கிண்டலாக கூறியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த தேவதாஸ் தேநீர் கடையில் காய்கறி வெட்ட வைத்திருந்த கத்தியை எடுத்து ஜோதிமணியின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத ஜோதிமணி இரத்த வெள்ளத்தில் அதே இடத்திலேயே சரிந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். கண் முன்னே நொடிப்பொழுதில் நண்பன் கொலை செய்யப்பட்டதால் ஊட்டி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆவேசமடைந்து தேவதாசை தாக்க முயற்சித்தனர். காவல் நிலையம் அருகில் இருந்ததால் தகவல் அறிந்து உடனடியாக வந்த காவல்துறையினர் தேவதாசை அவர்களிடமிருந்து மீட்டனர். மேலும் ஜோதிமணி உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு போலீசார் தேவதாசை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். நடந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் இருந்தவர்களிடம் விசாரித்தனர் காவல்துறையினர். சம்பவத்தை நேரில் பார்த்த தொழிலாளர்கள் சிலர், இவர்கள் அனைவருமே நண்பர்கள்தான், நாள்தோறும் இதே கடையில் கூடுவது வழக்கம், கொரோனா வருது என விளையாட்டாக ஜோதிமணி சொன்னதை கேட்டு ஆவேசமடைந்த தேவதாஸ் இப்படி செய்துவிட்டார் என தெரிவித்துள்ளனர். மேலும் டீக்கடை முதலாளி உள்ளிட்ட சிலரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சக தொழிலாளியை பட்டப்பகலில் கண் எதிரே கொலை செய்ததால் தேவதாசுக்கு தக்க தண்டனை வாங்கித்தர வேண்டும் என ஏராளமான தொழிலாளர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே மக்கள்கிட்ட பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று. இந்த நிலையில இடம் பொருள் ஏவல்னு பார்த்து சக மனிதர்களிடையே பழகிறது தான் இப்போதைக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கும்.